ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய ரெண்டு ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து மூணாவது ஒரு நாள் போட்டியிலையும் வந்து தொடரை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற முனைப்போட இந்திய அணி வந்து முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியுடைய துணை கேப்டனான ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலிக்கு வந்து ஒரு ஆலோசனை வந்து சொல்லியிருக்காரு. ரோஹித் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய 50 ராய்டுவோட இடத்துக்கு வந்து விஜய்சங்கரை வந்து களமிறக்குங்க, விஜய்சங்கருக்கு வந்து கூடுதல் வாய்ப்பு கொடுங்க, ஏன்னா வந்து பேட்டிங்கில் வந்து அவர் வந்து சிறப்பாக செயல்படுறாரு, அதனால் வந்து உலகக்கோப்பையில் வந்து விஜய்சங்கர் நல்லா விளையாடுவார், அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு. அதே சமயம் வந்து 50 பார்த்திங்க அப்படின்னா நீண்ட நாளைக்கு பிறகு திரும்ப இப்போ தான் வந்து அணிக்குள்ளே வந்திருக்காரு. அவரை வந்து மிடில் ஆர்டர்லேருந்து மாற்றுறதுக்கு விராட் கோலிக்கு வந்து விருப்பமே கிடையாதான். ஆனால் ரோஹித் சர்மா வந்து கோலிக்கிட்ட வந்து இந்த ஐடியா வந்து கொடுத்துருக்காரு. ஸோ விஜய்சங்கர் வருங்காலத்தில் வந்து நல்ல ஒரு சூப்பரான பிளேயராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதற்கான வாய்ப்பை நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு ரோஹித் வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தினால விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருக்கிடையே வந்து கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது வந்து கோலியோட சாய்ஸ் வந்து 50 அதுவே ரோஹித்தோட சாய்ஸ் வந்து விஜய்சங்கர். ஆனாலுமே வந்து ரோஹித் சொல்கிறது வந்து கோலி வந்து கேட்க மாட்டார் அப்படின்னு தான் வந்து செய்திகள் வெளிவந்திருக்கு. ஏன்னா வந்து விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் வந்து 50 டீமில் வந்து செட் ஆகிட்டார், அதனால் வந்து மிடில் ஆர்டரில் மாற்ற வேணாம், அப்படி ஒருவேளை மாற்றி ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அது வந்து உலகக்கோப்பை போட்டியை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ரோஹித் சொன்ன கோரிக்கைக்கு வந்து விராட் கோலி வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாராம். ஸோ வந்து ரோஹித் சொல்கிற விஷயம் வந்து சரியானதா இல்லை விராட் சொல்கிற விஷயம் வந்து சரியானதா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.